சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை. தந்தை பெரியார் ஈவேரா கல்லூரியின் முதல்வர் அவர்களே, தமிழ்துறை தலைவர் அவர்களே, பேராசிரிய பெருமக்களே, பயிலுகிற அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். உங்களை நேரில் கண்டு என் உரையை நிகழ்த்தத்தான் நினைத்திருந்தேன், வர இயலாத சூழ்நிலை. ஆகவே என் கவிதையும் என் முகமும் உங்களுக்கு வந்து சேர்கின்றன. உங்கள் முன்னால் நிற்பதில் மகிழ்ச்சி அடைவது போல உங்களை இந்த படத்தின் மூலமாக முன்னிற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிதை என்ன செய்யும்? புல்வெளியில் பூத்து குலுங்குகிற செடியிலிருந்து ஒரு பூவை பறித்துக் கொள்வதை விட துப்பாக்கியின் முனையில் செருகப்படுகிற கத்தியாக கவிதை இருக்க வேண்டும் என்று மாயகோவ்ஸ்கி சொல்கிறார். அதனால்தான் பொலிட் பீரோ அறிக்கையில் ஸ்டாலின் நாட்டில் உருவாக்கப்பட்ட இரும்பு பாலங்களை பற்றி பேசுகிற போது, எஃகில் உருவான பண்டங்களை பற்றி பேசுகிற போது அந்த பட்டியலில் கவிதையும் இடம்பெற வேண்டும் என்று மாயகோவ்ஸ்கி சொன்னார். மக்களுக்கு பயன்படுகிற பொருள்களிலே ஒன்று கவிதை என்றவன் கணித்தான். அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் புரட்சிகரமான கவிதைகள் எல்லாம் உலகத்தில் தோன்றின. நம்முடைய நாட்டிலேயும் பாரதி பண்ணும் கவிதையெல்லாம் பராசக்தி பண்ணுவனகான் என்று பேசியவன் ஒரு இடத்திலே பேசுவான், நான் என்னுடைய கவிதையினால் உலகத்தை பரிபாலிப்பேன், நீ வேண்டுமானால் எனக்கு காவலாக இரு என்று சொல்வான். பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று சொல்லுவான். பாட்டு திறம் உலகத்தை பரிபாலிப்பதற்கு காப்பாற்றுவதற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது கவிதைக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கப்படுகிறது. அது ஏட்டிலே இருந்து எழுந்து வந்து நாட்டிலே ஒரு சக்தியாக ஆற்றலாக இயங்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதனால் தான் நமக்கு தொழில் கவிதை என்றான். தொழில் கவிதை என்றால் தொழிலே கவிதை என்பது உற்பத்தி பொருளாக, உற்பத்தி பொருள்கள் எல்லாம் மனிதனுடைய உபயோகமாகிற பொருள்களாக வேண்டும், பயன்படுகிற பொருள்களாக வேண்டும் என்று பாரதிதாசன் எட்டயபுரத்தான் வழியிலே வந்தவன் கவிதை எழுத உட்கார்கிறான். எண்ணத்தை விரிவாக்கும் வான வெளியை முதலில் பார்க்கிறான். பார்த்தால் முதலில் வானம் சொல்லுகிறது, என்னை பற்றி நீ எழுது. ஏழெழுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். என்னை எழுது என்று வானம் சொல்லுகிறது. வானத்திலே இருந்து கொஞ்சம் பார்வையை தளர்த்தி கீழே வந்தால் காடும் கழனியும் கார்முகிலும். கவிதை என்பது கடவுளை மட்டும் பாடுவதல்ல, மன்னர்களையும் மன்னர்களையும் மகிழங்களையும் பற்றி பாடுவது மட்டுமல்ல, நிலச்சுவார்ந்தார்களை பற்றி பாடுவதல்ல, ஆலை அதிபர்களை பற்றி பாடுவதல்ல, மக்களை பற்றி பாடுவது. மக்களை பற்றி பாடுகிற போதும் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் கவிதை அரங்கத்திற்கு அனுமதிக்கப்படவில்லையோ அவர்களை பற்றி பாடுவது. இந்தியாவுடைய மிகப்பெரிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கடைசியாக ஒரு கவிதை எழுதினான், இன இசை என்று இறக்கிற ஆண்டி. தன்னுடைய கவிதைகளை பற்றியே பேசுகிறார். என்னுடைய கவிதையில் வயல் வெளிகளில் உழுகிற வேர்வை செந்துகிற உழவருடைய வாழ்க்கை இடம்பெறவில்லை, சாலைகள் அமைக்கிற தொழிலாளிகளின் வேர்வைகள் இடம்பெறவில்லை, நெசவாளிகளுடைய துயரங்கள் இடம்பெறவில்லை, என் பாட்டில் கொஞ்சம் சுதை குறைந்து ஒலிப்பதாக நான் காண்கிறேன். வாராய நிலக்கவிஞனே, உன்னுடைய பாட்டில் யாரெல்லாம் கவிதை முற்றத்தில் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களை பற்றி பாடு. யாருடைய கனவுகள் எல்லாம், யாருடைய விருப்பங்கள் எல்லாம், யாருடைய ஆசைகள் எல்லாம் கவிதா முற்றத்தில் புறக்கணிக்கப்பட்டனவோ, ஏற்றுக்கொள்ளப்படாமல் விடப்பட்டனவோ அவற்றை எல்லாம் நீ ஏற்று பாடு என்று இறுதி காலத்தில் வருகிற கவிஞருக்கு அழைப்பு கொடுத்து தன்னுடைய கவிதையில் குறையைக் கண்டு கழிவிறக்கம் கொள்கிறார் தாகூர். இதுதான் உண்மை. மனிதனை பாட வேண்டும், வாழ்க்கையின் வரவேற்பை இழந்த மனிதனை பாட வேண்டும், வைகிரிகளால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனை பற்றி பாட வேண்டும் என்ற ஆவலும் துடிப்பும் யாருடைய எழுத்தில் வெடித்து கிளம்புகின்றனவோ அவன் புரட்சி கவிஞராகிறார். பாப்லோ நெருடா அப்படிப்பட்ட கவிஞன். அவன் புதிய கவிதைக்கு ஒரு அடையாளப்படுத்தினான், என்னுடைய கவிதைகள் தூய்மையான கவிதைகள் அல்ல, புனிதமான கவிதைகள் அல்ல, கவிதைகளுக்கு புனிதம் கற்பிக்காதீர்கள்,
கவிதைகளை பூசைக்குரிய பொருளாக மாற்றாதீர்கள். அதுக்கு ஒரு தெய்வத்தன்மை ஏற்றார்கள். அது மனிதனோடு பிறப்பது, மனிதனுடைய அழுக்குகளையும் அவலங்களையும் சுமந்து கொண்டு வருவது, மக்களுடைய கண்ணீரையும் கவலைகளையும் பெருமூச்சுகளையும் இயக்கங்களையும் ஏந்தி கொண்டு வருவது என்று சொல்லிவிட்டு சொல்லுவார். நான் சொல்லுகிற கவிதை இம்ப்யூர் பொயட்ரி. இம்ப்யூர் பொயட்ரி என்றால் என்னுடைய கவிதையில் மலரின் மணமும் இருக்கும், மூத்திரத்தின் நெடியும் இருக்கும் என்றார். இது கவிதை என்பதற்கு விளக்கம் சொல்கிறார். கவிதை என்பது என்ன செய்யும் என்றால் மக்களோடு நின்று மக்கள் போராட்டத்தில் தான் தன்னை ஒப்படைத்துக் கொள்ளும். அதனால்தான் வியட்நாம் போர் நடந்தபோது போர்க்களத்திற்கு போக வீரர்களை எல்லாம் வழி அனுப்புவதற்கு எழுத்து போராளிகள் அணிவகுத்து நின்றார்கள். எழுத்து போராளிகள் வல்லவர்கள் போர்க்களத்திற்கு போனார்கள், உடல் வளம் பெற்றவர்கள் போனார்கள், மற்றவர்களெல்லாம் வழி அனுப்பி பாடி அனுப்பி வைத்தார்கள் என்றால் கவிதை என்ன செய்கிறது, கவிதை என்ன செய்யும் என்பதை அறிகிறோம். அதனால்தான் மிக புரட்சிகரமான படையில், முன்னணி வகுத்து செல்கிற படையில் கவிஞன் செல்ல மாட்டான் என்ற போதிலும் கூட அதற்கு உந்து சக்தியாக இருப்பான். போராட்டத்தில் போரில் அணிவகுக்கிற சேனைக்கு பின்னால் இருக்கிற உந்து சக்தியாக தூண்டுதல் தருகிற ஆற்றலாக விளங்குவது கவிதை என்பது சொல்லுவதனாலே கவிதைக்கு வெறும் புத்தக அளவில், மனப்பாட அளவில், தேர்வுக்கு மதிப்பெண் வாங்குகிற அளவில், அல்லது போலியானவர்களை போற்றி போகிற அளவில் கவிதை முடிந்து விடுவதில்லை. கவிதை என்ன செய்யும் என்றால் கவிதை எதையும் செய்ய வல்லமை உடையது என்பதனால்தான் மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற புரட்சியாளர், எல்லா இளைஞர்கள் இதயத்திலும் ஒரு லட்சிய கனவாக கண்முன் காண முடியாது போனாலும் கனவிலே காண்பதொரு வடிவமாக திகழ்ந்தவர் சேகுவாரா. சேகுவாராவை கடந்த காலத்து கடந்த நூற்றாண்டில் மலர்ந்த மாபெரும் புரட்சியாளரை யாரும் மறந்திருக்க முடியாது. ஒரு வகையில் தமிழன் பிரபாகரனுக்கு முன்னோடியாக அவனை கருதலாம். அவன் எப்பொழுது பார்த்தாலும் தோளிலே தொங்குகிற ஒரு துப்பாக்கியோடு, மறுபுறம் தொங்குகிற பையில் நெருடாவுடைய கவிதைகள் இருக்கும். ஆயுதத்துக்கு சமமானது நெருடா கவிதை என்று சேகுவாரா போகிற இடங்களிலே எல்லாம் அவர் நெருடாவுடைய கவிதைகளை வேந்தி சென்றார் என்று பார்க்கிறோம். எனவே கவிதை என்பது வெறும் பாட்டுக்கு உதவுகிற, தாளத்திற்கு உதவுகிற இசைக்கருவி அல்ல. அதற்கு மேலே அதற்கு படைக்களத்திற்கு உரிய கருவியாக பயன்படுகிற ஆற்றலும் உண்டு. சோர்வுற்ற மனிதனுடைய சோர்வை பூக்கும், துயில்கிற மனிதனை எழுப்பும், தன்னம்பிக்கை இழந்தவனுக்கு தன்னம்பிக்கை தரும், தோளிலே ஆற்றலை இழந்தவனுக்கு தட்டி கொடுத்து எழுந்து நில், நிமிர்ந்து நில் நட என்று அவனை ஆணை பிறப்பித்து நடக்க செய்யும். இவையெல்லாம் செய்கிற ஆற்றல் தான் கவிதை. இந்த கவிதையின் பேராற்றல் இளைஞர்களாகிய உங்கள் இதயத்தில் அரும்பட்டும், மலரட்டும், கனியட்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.